தீபம் தொலைக்காட்சி நேர்களுக்கு இனிமையான காலை நேர வணக்கங்கள். உற்சாகமான ஒரு 25ஆம் பொழுது ஆகஸ்ட் மாதம் 2020 ஆண்டு இன்றைய நாளில் நாங்கள் சந்தோஷமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். தீபம் தொலைக்காட்சியின் இன்றைய பார்வை நிகழ்ச்சியூடாக வணக்கம் வினோஜா. வணக்கம் நேர்களே, வணக்கம் பிரசாத். இன்றைய நாளும் நல்லதொரு நாளாக அமைய தீபத்தோடு இணைந்து வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்றைய பார்வை நிகழ்ச்சியிலே எமக்கு வலம்புரி, உதய, தினக்குரல் போன்ற பத்திரிகைகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. அந்த பத்திரிகையில் இடம்பெற்றுள்ள முக்கியமான செய்திகளை இன்று உங்களுக்காக வழங்க உள்ளோம். அது வகையில் ஒரு தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக 19 நீக்கி ஜனாதிபதிக்கு முழுமையான அதிகாரம், செய்தியை தீர்வோம் என்கின்றார் அமைச்சர் பீரிஸ். அதேபோல் வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியை நாங்கள் பார்க்கலாம். குற்றங்களை குறைப்பதற்கு சட்டங்களை கடுமையாக்க அரசாங்கம் நடவடிக்கை, நீதி அமைச்சர் அலி சப்ரி தெரிவிப்பு என்ற செய்தி காணப்படுகிறது. கிழப்பில் போடப்பட்ட யாழ் வீட்டு திட்டம், பயனாளிகள் விசனம் என்கின்ற தலைப்பில் 3 தலைப்புச் செய்திகளையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இன்னைய தினக்குழு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியை நாங்கள் நோக்கலாம் விரிவாக. 19 நீக்கி ஜனாதிபதிக்கு முழுமையான அதிகாரம், செய்தியை தீர்வோம் என்கின்றார் அமைச்சர் ஜிஎல் பீரிஸ். 19வது திருத்தம் நாட்டுக்கு பெரும் சாபக்கீடாகும். ஆகவே மக்களின் எதிர்பார்ப்பின்படி 19வது திருத்தம் முற்றாக நீக்கப்பட்டு முன்னர் இருந்த அதே அதிகாரங்களை ஜனாதிபதிக்கு பெற்றுக் கொடுப்போம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் தவிசாளரும் கல்வி அமைச்சருமான ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். பத்திரமுலையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் தலைமையகத்தில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே ஜிஎல் பீரிஸ் வந்து இவ்வாறு தெரிவித்திருப்பதான அந்த செய்தி நாங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பொது தேர்தலில் 3-2 பெரும்பான்மையை மக்கள் வழங்கியிருந்தாலும் நாட்டில் முன்னெடுக்கப்பட உள்ள அனைத்து செயற்பாடுகளுக்கும் 19வது திருத்தம் பெரும் தடையாக இருக்கிறது. ஆகவே முதலில் 19வது திருத்தத்தை நீக்க வேண்டும். 19வது திருத்தத்தில் ஏற்பட்டுள்ள அனைத்து தவறுகளையும் திருத்தம் செய்ய வேண்டும். இல்லையில் எந்த ஒரு விடயத்தையும் வெற்றிகரமாக நிறைவேற்ற முடியாது. ஆகவே 20வது திருத்த சட்டம் வந்து கொண்டுவரப்படும் என்றும் அதன் மூலமாக ஜனாதிபதிக்கு அதிகமான அதிகாரங்கள் வழங்கப்படும் எனவும் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளமையானது 19ஐ எதிர்ப்பதற்கான ஒரு ஆர்வமாக இருப்பதை நாங்கள் காண முடிகிறது. இதனிடையே நாங்கள் 13வது திருத்த சட்டத்தை நாங்கள் நோக்க வேண்டும். 13வது திருத்த சட்டம் சபையில் வந்து அதற்கும் எதிர்ப்புகள் இருந்தாலும் கூட இந்தியாவினுடைய பங்களிப்போடு அது தொடர்ந்து பாதுகாக்கப்படும் என்று இந்திய அதிகாரிகள் தெரிவித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அது சம்பந்தமான செய்தியாகத்தான் நாங்கள் மற்ற செய்திகளை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதற்கு முன்னதாக வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியை நாங்கள் நோக்கலாம். குற்றங்களை குறைப்பதற்கு சட்டங்களை கடுமையாக்க அரசாங்கம் நடவடிக்கை என்று செய்தி காணப்படுகிறது. குற்றங்களை குறைப்பதற்காக சட்ட திட்டங்களை கடுமையாக்க அரசாங்கம் எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கும் என நீதியமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றினை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் மரண தண்டனை கடந்த 50 வருடங்களாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இதனை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வருவது என்பது ஓரிரு நாட்களுக்குள் செய்து முடிக்கக்கூடிய காரியம் கிடையாது. அமைச்சரவை முதலில் அங்கீகாரம் வழங்க வேண்டும், பின்னர் பாராளுமன்றில் அங்கீகாரம் பெற்றுக் கொள்ள வேண்டும். இதற்கு சில காலம் தேவைப்படும். எவ்வாறாயினும் இதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளையும் நாம் மேற்கொள்வோம். மக்களின் பாதுகாப்புக்காக ஜனாதிபதி மேற்கொள்ளும் திட்டங்களுக்கு நாம் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம். இந்த அரசாங்கத்தில் முன்னாள் அரசாங்கத்தின் குறைபாடுகள் இருக்காது. நாம் போலீசாரின் பலத்தை அதிகரிக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் என்ற செய்தி வலம்புரி பத்திரிகையின் தலைப்புச் செய்தியாக காணப்படுகிறது. அதில் இறுதியாக நாங்கள் பார்க்கின்றவர்கள் போலீசாரின் அதிகாரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்ற வசனம் காணப்பட்டது. அதனுடைய விளக்கங்கள் நாங்கள் பரவலாக பல தினங்களாக சொல்லிக் கொண்டு வருகிறோம். போலீசாருடைய அதிகாரங்கள் குறைக்கப்பட்டு இராணுவத்திற்கு மீண்டும் அதிகாரங்கள் வந்து வழங்கப்பட வேண்டும் என்ற விடயங்கள் வந்து சொல்லப்பட்டுக் கொண்டிருந்தது. ஆனால் மீண்டும் இப்பொழுது நாங்கள் பார்க்கின்ற பொழுது போலீசாருக்கு அதிகாரங்களை வழங்க வேண்டும் என்ற வகையிலான செய்திகள் காணப்படுகின்றன. இது சம்பந்தமாக நேற்று தினம் நாங்கள் பார்த்திருந்தோம். கிளிநொச்சி பகுதியில் இராணுவத்தினருடைய ஒரு ஜோதி மீதான அத்துமீறிய நாகரிகமான செயல் சம்பந்தமாக நாங்கள் பார்த்திருந்தோம். அது சம்பந்தமான போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றதை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். உதயன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக, கிடப்பில் போடப்பட்ட யாழ் வீட்டு திட்டம், பயனாளிகள் விசனம். யாழ்ப்பாண மாவட்டத்தில் பொறுத்து கான்கிரீட் வீடுகள் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டு 6 மாதங்கள் கடந்துள்ளன. அடிக்கல் நாட்டப்பட்ட வீடு இதுவரையில் கட்டப்படவில்லை. இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுமா என்று அதற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள பயனாளிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சமூக வலுவூட்டல் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சின் ஏற்பாட்டில் கான்கிரீட் பொறுத்து வீடுகள் அமைக்க ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த வகையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் 80 வீடுகள் அமைப்பதற்கு திட்டமிடப்பட்டு அதற்குரிய பயனாளிகளும் தெரிவு செய்யப்பட்டனர். அதில் மயிலிட்டு வடக்கில் பிப்ரவரி 21ஆம் தேதி 1வது வீட்டிற்கான அடிக்கல் நடப்பட்டது. இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் அப்போதைய தலைவருமான அங்கச்சன் ராமநாதனும் கலந்து கொண்டிருந்தார்.
ஒவ்வொரு வீடும் 12,80,000 ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டிருந்தது. அடிக்கல் நட்டு 6 மாதங்கள் கடந்துள்ளது. இதுவரை எந்த ஒரு நிர்மாண பணியும் அடிக்கல் நடப்பட்ட வீட்டுக்கு கூட மேற்கொள்ளப்படவில்லை. இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுமா என்று தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அதேபோல அடிக்கல் நட்டு ஆரம்பித்த திட்டத்தை முழுமைப்படுத்துவதில் ஆர்வம் காட்டாது, முடிவுறுத்தப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களின் விவரங்களை கேட்டு அவற்றை திறந்து வைப்பதிலேயே ஆர்வம் காட்டுகின்றார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அங்குஜன் ராமநாதன் மீது அதிகாரிகள் விமர்சனங்களை முன்வைக்கின்றனர் என்ற விடயமையே சொல்லப்படுகிறது. இது சம்பந்தமாக நாங்கள் சொன்னால், முக்கியமாக தேர்தல் காலங்களில் மக்களுக்கான வாக்குறுதிகள் வழங்கப்படுவதும் சில சில திட்டங்களை நடைமுறைப்படுத்த ஆரம்பித்து வைப்பதும் பிறகு அது முழுமைப்படாமல் இருப்பதும் இதன் ஒரு கட்டமாக நாங்கள் பார்க்க வேண்டும். அதே போலதான் நல்லாட்சி அரசாங்கத்தில் தேர்தல் காலத்தில் மள என்று கட்டி முடிக்கப்பட்ட பலாலி விமான நிலையம் வந்து இதற்கு நல்ல ஒரு சான்றாக அமையும். அதே போல இந்தியாவினுடைய யாழ் மாவட்டத்திற்கான 80 கான்கிரீட் பொறுத்து வீடுகள் சம்பந்தமான செய்தியை நாங்கள் இப்பொழுது பார்த்திருக்கிறோம். எனவே எந்த ஒரு திட்டமானாலும் அதை முழுமைப்படுத்தி அடுத்த திட்டத்துக்கு நகர்வதானது மக்கள் மத்தியிலே நல்ல எதிர்பார்ப்பை கொண்டு வரக்கூடியதாக அமையும். அந்த செய்தியோடு நாங்கள் விளம்பர பத்திரிகையுடைய உபதலப்பு செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். 19வது திருத்த சட்டத்தை ரத்து செய்ய இடமளியும் சஜித் அணியினர் தெரிவிப்பு என்ற செய்தி காணப்படுகிறது. அதிகமான அதிகார பேராசை காரணமாக புதிய அரசாங்கம் 19வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை ரத்து செய்ய தயாராகி வருகிறது. அதற்கு இடமளிக்க மாட்டோம் என சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தியினர் தெரிவித்துள்ளனர். அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கையால் மக்களின் உரிமைகள் பலப்படுத்துவதற்கு பதிலாக அடிமை சமூகம் உருவாகும் எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். ரஞ்சித் மத்தும பண்டார கையெழுத்திட்டு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. 19வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை ரத்து செய்து ஜனநாயகத்தை பின்னோக்கி இழுக்கும் செயற்பாடுகளுக்கு இடமளிக்க போவதில்லை. இதற்கு எதிராக அனைத்து சக்திகளை இணைத்துக் கொண்டு போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாகவும் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. எனவே அந்த செய்தி நாங்கள் திருக்குறள் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக நாங்கள் பார்த்திருந்தோம். அதனுடைய விரிவாக விளம்பர பத்திரிகையினுடைய உபதலப்பு செய்தியூடாக அந்த செய்தியை நாங்கள் பரிமாறியிருக்கிறோம். அடுத்த செய்தியாக நாங்கள் பார்க்கக்கூடிய முக்கியமான செய்தி, ஜனாதிபதி பிரதமரிடம் கேட்க வேண்டியதை கூட்டமைப்பு இந்திய தூதரிடம் கேட்டது ஏன் என்ற கேள்விக்குறியோடு பெருமனவின் பொதுச் செயலாளர் கேள்வி என்ற செய்தி காணப்படுகின்றது. மாகாண சபை தேர்தலை நடாத்த வேண்டும் என பெரும்பான்மை மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி மற்றும் பிரதமரிடமே கோரிக்கை விடுக்க வேண்டும். மாறாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்திய உயர்ஸ்தானிகரிடம் சென்று மாகாண சபை தேர்தலை நடத்தக்கூடியது ஏனென ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஏதேனும் பிரச்சனை இருந்தால் பெரும்பான்மை மக்களால் தெரிவு செய்யப்பட்டுள்ள ஜனாதிபதி மற்றும் பிரதமரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வை பெற்றுக் கொள்ள முடியும். அதனை விடுத்து மீண்டும் பிரிவினையை ஏற்படுத்த முயற்சிக்க வேண்டாம் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளதாக செய்தி. பத்திரமுலையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இது சம்பந்தமாக மேலும் தெரிவித்ததாக அந்த செய்தியை தொடர்ந்து செல்லக்கூடியதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறதாக. மொத்தத்தில் கூட்டமைப்பு வந்து என்ன பிரச்சனை ஆனாலும் பெரும்பான்மை பலமுள்ள பொதுஜன அரசாங்கத்திடம் ஜனாதிபதி பிரதமரிடம் பேச வேண்டும், அதை விடுத்து இந்தியாவுடன் பேசுவதற்கான காரணம் என்று என்ன என்ற வகையில் அந்த கேள்வி காணப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இனி தொடர்ந்து விளம்பர பத்திரிகையோட செய்தியை பார்ப்போம். அங்கஜனை அமைச்சராகி விக்னேஸ்வரனுக்கு முடிவு கட்டும் அமைச்சர் விமல் வீரவன்ஸ் என்ற செய்தி காணப்படுகிறது. அங்கஜனுக்கு அமைச்சு பதவியை வழங்கி அவரை பலப்படுத்தி விக்னேஸ்வரனுக்கு முடிவு கட்டுவோம் என அமைச்சர் விமல் வீரவன்ஸ் தெரிவித்துள்ளார். கோமகாவில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். விக்னேஸ்வரன் பாராளுமன்றத்துக்கு வந்து உலகிலேயே மூத்த மொழி தமிழ் மொழி என கருத்து வெளியிட்டுள்ளார். அவருக்கு நன்றாக தெரியும், அப்படி கூறினால் இனவாதத்தை இலகுவாக தூண்ட முடியும் என்று. எம்மை பொறுத்தவரை யாழிலிருந்து வந்த சுதந்திர கட்சியின் உறுப்பினருக்கு கிழக்கிலிருந்து வந்த அதாவுல்லா போன்றோருக்கும் அமைச்சு பதவிகளை வழங்க வேண்டும். இதுதான் நமது நிலைப்பாடாகும். இதுதான் ஜனநாயகத்தை பலப்படுத்தும் வழிமுறைகளாகும். நாம் இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்ளும் போதுதான் அனைத்து சமூகங்களும் முன்னேற்றம் அடையும். அப்போது மட்டும்தான் சம்பந்தன் மற்றும் விக்னேஸ்வரனின் இனவாத அரசியலுக்கும் தேவை ஏற்படாது போகும். இன்னும் சில நாட்களில் புதிய அரசியலமைப்பு ஸ்தாபிக்கப்பட உள்ளது. இதனூடாக இந்த நாடு மேலும் பலமடையும் என அவர் கூறியுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. இந்த முக்கியமான செய்தியாக காணப்படுகிறது. பாராளுமன்றத்தில் விக்னேஸ்வரன் முதலாவது அமர்வில் வந்து தமிழ் மொழி மூலமொழி அதனுடைய பூர்வீக குடி மூத்த குடி மூத்த மொழி என்பது என்ற பல விடயங்களை வந்து வலியுறுத்தி இருந்தார். அது ஒன்றும் புதிதான விடயமில்ல, காலங்காலமாக வந்து நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம்தான்.
அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவர்களுக்கே நன்றாக தெரியும் அந்த விடயங்கள் பற்றி. இருந்தாலும் அதை ஒத்துக்கொள்ளக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக அது எங்களுக்கும் சமாந்தரமான தீர்வை வழங்க வேண்டும், அல்லது சமாந்தரமான நல்ல விடயங்களை தர வேண்டும் என்பதற்காக அவர்கள் எங்களை தெரிந்தும் தெரியாமல் தெரியாத மாதிரி எங்கள் இரண்டாம் தரத்திற்கு அவர்கள் வைத்துக் கொண்டு வழிநடத்திக் கொண்டிருப்பதானது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். ஆனால் இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் அங்கஜனை அமைச்சராக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கஜனம் அதே தமிழர் தான். எனவே சில வேளைகளில் அதான் இந்த இடத்தில் நாங்கள் தொடர்ந்து பத்திரிகைகளுடைய ஆசிரியர் தலையங்களை நோக்கும் இடத்தில் சில விடயங்களில் நீங்கள் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும், ஒன்றுபட்டு கதைக்க வேண்டும் என்ற விடயங்களை வந்து பத்திரிகைகள் வாயிலாக புத்திஜீவிகள், கல்வியலாளர்கள் மற்றும் மக்கள் கோரிக்கைகள் விடுப்பதற்குரிய காரணம் இவ்வாறான செயற்பாடுகள் தான். தமிழர்களை வைத்துக் கொண்டே தமிழர்களை அழிக்க நினைக்கக்கூடிய விடயங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதவை. எனவே ஒரு சில விடயங்களில் எங்கள் மொழி சம்பந்தமான, இனம் சம்பந்தமான பல கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்ற பொழுது அதுக்கு ஒட்டுமொத்தமாக ஒற்றுமையாக நாங்கள் செயற்பட்டால் தமிழ் கட்சிகள், எனவே இந்த பிரச்சனைகள் வந்து தீராத பிரச்சனையாக இருக்க முடியாது, நிச்சயமாக தீர்த்து வைக்கப்படும். எனவே விக்னேஸ்வரன் அந்த கவுண்ட் சம்பந்தமாக பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் மகிந்த ஜாபா அபிவர்த்தனை கூட தெரிவித்திருந்தார். அவருக்கான கருத்துக்கள் எதிராக நிறைய விடயங்கள் கூறப்பட்டால் கன்சர்வேட்டிவ் இருந்து அந்த கருத்துக்கள் நீக்கப்படும் என்று சொல்லி, எனவே நாங்கள் பார்க்கலாம் நாளைய தினம் அவருக்கு எதிர்ப்புகள் அதிகமாகும் என்ற வகையிலும் ஒரு செய்தி வந்து காணப்படுகிறது. அது தினக்குழு பத்திரிகையில் சிபி விக்னேஸ்வரனின் கருத்து தொடர்பில் அடுத்த பாராளுமன்ற அமர்வில் எதிர்ப்பை வெளிப்படுத்த எதிர்பார்த்துள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்சே தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. வடமாகாண பாராளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரை தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். எனவே இந்த கருத்தானது எவ்வளவுக்கு அவர்கள் மத்தியில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்ற விடயத்தை நாங்கள் கவனமாக உற்று நோக்க வேண்டும். என்று சொன்னால் இது ஒரு தகவலாக ஒரு விடயமாக எழுதியிருந்திருந்தால் அவர்கள் அதை பேசாமலே விட்டிருக்க கூடும். ஆனால் இந்த உண்மையை வந்து உடைக்கப்பட்டு விட்டது. எனவே அந்த உண்மையை தாங்க முடியாமல் சில வேளைகளில் அவர்கள் இவ்வாறான கருத்துக்களை சொல்லிக் கொள்வது சகஜமாக இருக்கக்கூடியது. எனவே எது எப்படி இருப்பினும் தமிழ் சொல்வார்கள், கல் தோன்றா மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ் மொழி என்று சொல்வார்கள். அது எவ்வாறு இருப்பினும் அவங்களுடைய தமிழர்கள் ஆரம்பத்தில் விட்ட சில தவறுகளால் தான் என்று தமிழர்கள் சொல்லலாம் துயரங்களை பல இன்னல்களை அனுபவித்து வருகிறது, நிதர்சனமாக இருக்கிறது. இது எவ்வாறு இருப்பினும் பாராளுமன்றத்தில் தமிழ் அல்லது எங்களுடைய மொழி அல்லது இனத்திற்கு ஏற்படுகின்ற இழுக்குகளுக்கு பாதிப்புகளுக்கு அங்கு இருக்கக்கூடிய தமிழ் அரசியல் கட்சிகள் கட்சி பேதமின்றி தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சில முரண்பாடுகளை தவிர்த்து ஒன்றுபட்டு அதை செயற்படுத்தலாம், நிச்சயமாக வெற்றி நிச்சயம். ஆனால் அது எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளுடைய கைகளில் தான் இருக்கிறது. பார்க்கலாம் அடுத்த அமர்வில் என்ன முடிவு இந்த எதிர்ப்பு நடவடிக்கைக்கு எடுக்கப்படுகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறோம். சரி, அடுத்த செய்தியை நாங்கள் பார்ப்போம். இலங்கையில் புகையிலைக்கு முழுமையான தடை என்ற செய்தி வலம்புரி பத்திரிகையில் வெளியாகியுள்ளது. இலங்கையில் புகையிலை சார்ந்த பொருட்கள் விற்பனை, காட்சிப்படுத்தல் மற்றும் பொது பயன்பாடு ஆகியவற்றுக்கு முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மருந்துகள், புகையிலை மற்றும் அல்கஹோல் தடுப்புக்கான புதிய செயற்திட்டத்தை உருவாக்கும் பயிற்சி திட்டத்தில் நேற்று திங்கட்கிழமை உரையாற்றும் போதே புகையிலை மற்றும் அல்கஹோல் தொடர்பான தேசிய அதிகார சபையின் தலைவர் மருத்துவர் சமாதி ராஜபக்ஷ இதனை தெரிவித்துள்ளார். புகையிலை என்னும் பேரினத்தை சேர்ந்த தாவரத்தின் இலைகளிலிருந்து செய்யப்படுகின்றது. மிக பழங்காலம் தொட்டே இது அமெரிக்க கண்டத்தில் பயன்பட்டு வந்துள்ளது. ஐரோப்பியர்கள் அமெரிக்காவுக்கு வந்ததிலிருந்து இது ஒரு வணிக பண்டம் ஆனதுடன் பொழுதுபோக்கு தேவைகளுக்கான ஒரு பொருளாகவும் பிரபலமானது. இதனை இலங்கை மக்களும் வெற்றிலை பாக்குடன் இணைத்து உண்பதுடன் புகைத்தலுக்கும் பயன்படுத்துகின்றமை குறிப்பிடத்தக்கது. அதனால் இதை தடை செய்ய முடிவு செய்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதுபோல் மற்றொரு செய்தி ஒன்று உதயன் பத்திரிகையில், அங்கஜன் தாளத்திற்கு ஆடுகின்றது கச்சேரி என்ற தலைப்பில் செய்தி ஒன்று. யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத்தலைவர்களில் ஒருவரான நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் மாவட்ட செயலர் காண மகேசனாக்கு அனுப்பி வைத்த கடிதத்தில் பணிக்கப்பட்ட விடயங்களை துரிதமாக நடைமுறைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அங்கஜன் ராமநாதன் யாழ்ப்பாண மாவட்ட செயலர் காண மகேசனுக்கு கடந்த 18ஆம் தேதி அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்தில் இரண்டாயிரத்தி 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதியாக கோட்டாபய ராஜபக்ச பதவியேற்ற பின்னர் அரசினால் நடைமுறைப்படுத்தப்பட்ட சீர்திட்டங்கள் அனைத்தும் மக்களிடம் கையளிப்பதற்கு அல்லது மக்கள் மையப்படுத்துவதற்கான நிகழ்வு எனது தலைமையின் கீழ் நடைபெறுவதற்கு பொருத்தமான ஏற்பாடுகளை செய்து அனைத்து பிரதேச செயலாளர்களுக்கும் அறிவிப்பதுடன் மக்கள் மையப்படுத்தப்பட வேண்டிய மற்றும் மக்களிடம் கையளிக்கப்பட வேண்டிய செயற்திட்டங்களின் முழுமையான விவரங்களை தருமாறு கேட்டுக் கொள்கின்றேன் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த கடிதம் யாழ்ப்பாண மாவட்ட செயலர் மகேசனுக்கு கடந்த 19ஆம் தேதி கிடைத்திருந்தது.
இந்த நிலையில் மாவட்ட செயலரின் பணிப்புக்கு அமைவாக யாழ்ப்பாண மாவட்ட செயலக திட்டமிடல் பணிப்பாளர் திருமதி சீனா நெக்ஸ்குளம் நெஸ்குலஸ் பிள்ளையின் கையெழுத்துடன் கடந்த 21ஆம் தேதி யாழ்ப்பாண மாவட்டத்தின் சகல பிரதேச செயலாளர்களுக்கும் கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தில் வைபவ ரீதியாக ஆரம்பிப்பதற்கு தயாராக உள்ள அபிவிருத்தி கருத்திட்டங்களின் விவரங்கள் என்று தலைப்பிட்டு மேற்படி விடயம் தொடர்பில் தங்கள் பிரதேச செயலர் பிரிவில் நடைமுறைப்படுத்தப்படும் மாவட்ட செயலகத்தால் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிறைவான கிராமம் சப்ரிகம கிராம உட்கட்டமைப்பு அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டம் ஏனைய நிகழ்ச்சி திட்டங்களின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்ட சீர்திட்டங்களில் தற்போது வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைப்பதற்கு தயாராக உள்ள திட்டங்களை ஒவ்வொரு நிகழ்ச்சி திட்டங்களுக்கும் தனித்தனியாக மின்பிரதியாகவும் வன்பிரதியாகவும் மாவட்ட திட்டமிடல் பிரிவுக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் யாழ்ப்பாண மாவட்ட செயலருக்கு அனுப்பி வைத்த கடிதத்தில் சட்ட வலிமை தொடர்பில் வேறு சில தரப்புகள் சவாலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாக காணப்படுகிறது. இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையாக காணப்படுகின்ற ஒரு செய்தியாக காணப்படுகின்றது. எனவே யாழ்ப்பாணத்தில் அங்கஜனுடைய கருத்துக்கள் வந்து மாவட்ட சில ஒருங்கிணைப்பு தலைவராக இருக்கின்றபடியினால் இங்கே நடக்கப்படுகின்ற நடக்க இருக்கின்ற அபிவிருத்தி திட்டங்கள் இந்த செயற்பாடுகளும் தனக்கு தெரியாமல் நடக்கக்கூடாது என்ற வகையில் அறிவுறுத்தி இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் உதயம் பத்திரிகையினுடைய உச்சந்தை முரளியினுடைய கேலி சித்திர கருத்து வந்து எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று சொன்னால், இவருக்கு தாளம் போடுறதும் அவருக்கு வீணை வாசிக்கிறது என்று மாறி மாறி கச்சேரி களை கட்ட போது கண்டியலோ என்ற வகையில் ஒரு கேலி சித்திரம் ஒன்று உச்சந்தை முரளி பகுதியூடாக உதயம் பத்திரிகை மேற்பக்கத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இது எப்படி இருப்பினும் இறுதியாக மக்கள் என்ற அமைப்பு வருகின்ற பொழுதுதான் அதனுடைய உண்மையான விடயங்கள் அவர்கள் தீர்ப்பாக அமையும். சரி, ஒவ்வொரு அமர்வுகளையும் மக்கள் நிச்சயமாக கண்காணித்துக் கொண்டிருப்பார்கள். பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் என்ன, எவ்வாறெல்லாம் மக்களை போய் எல்லோரும் சந்தித்தார்கள், என்னென்ன வாக்குறுதிகளை வழங்கினார்கள், தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு ஆசனங்களை பெற்ற பிறகு பாராளுமன்றத்திற்கு சென்று அவர்கள் செய்து வருகின்ற நடவடிக்கைகள் என்ன, கூறுகின்ற கருத்துக்கள் என்ன என்ற விடயங்கள் எல்லாம் நன்றாக நாங்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்றோம் மக்கள் என்ற அடிப்படையில். எனவே அதனுடைய விளைவுகள் வந்து மாகாண சபை தேர்தல் அல்லது 5 வருடங்களுக்கு பின்னரான மற்றும் ஒரு தேர்தல் மூலமாக வழிகாட்டுவதற்கு மக்கள் தயாராக இருப்பார்கள். மற்ற செய்தியை பார்ப்போம். மக்கள் மீள்குடியேற காணிகளை விடுவியுங்கள், புதிய ராணுவத்திடம் மாவட்ட அதிபர் மகேசன் என்ற செய்தி காணப்படுகிறது. மக்கள் மீள்குடியேற ராணுவத்தால் இதுவரை விடுவிக்காத காணிகளை உடனடியாக விடுவியுங்கள் என யாழ் மாவட்டத்துக்கான அரசாங்க அதிபர் புதிய ராணுவ தளபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். புதிதாக பதவியேற்றுள்ள யாழ் மாவட்ட ராணுவ கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் செனரத் பண்டார நேற்றைய தினம் யாழ் மாவட்ட செயலகத்திற்கு விஜயத்தினை மேற்கொண்டு யாழ் மாவட்ட அரசாங்க அதிபருடன் சந்திப்பினை மேற்கொண்டார். குறித்த சந்திப்பின் போதே யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மேற்படி கோரிக்கையினை விடுத்துள்ளதாகவும் ஒரு செய்தி இங்கே காணப்படுகிறது. அதேபோல் உலகின் அதிபர் ஓட்டப்பந்தய வீரர் உசேன் போல்ட்டுக்கு கொரோனா என்ற தலைப்பு பத்திரிகையினுடைய முன்பக செய்தியாக நாங்கள் வந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஜமைக்காவை சேர்ந்த உலகின் அதிபர் ஓட்டப்பந்தய வீரர் உசேன் போல்ட்டுக்கு கொரோனா வைரஸ் தொற்று உள்ளாக்கி பாதிக்கப்பட்டுள்ளார் என்ற வகையில் அந்த செய்தி காணப்படுகிறது. ஒலிம்பிக்கில் பல தடவைகள் தங்கப்பதக்கம் வென்ற உசேன் போல்ட் தற்போது வீட்டில் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு சிகிச்சை பெற்று வருகிறார் என்ற விடயம் இங்கே சொல்லப்படுகின்றது. அதேபோல் தமிழ் மொழிக்கு எதிர்ப்பு அதிகரிப்பு மகிந்த அமரை வீரமும் பொறுக்கொடி முதலாவது பாராளுமன்ற அமர்வில் விக்னேஸ்வரம் வெளியிட்ட கருத்துக்கு எதிர்வரும் அமர்வில் பதிலளிப்போம் என்பதுடன் அவரை கொடுத்த கருத்தை கன்சர் பதவியிலிருந்து நீக்குவதற்கு தேவையான யோசனைகளையும் முன்வைப்போம் என்று அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்துள்ளதாக செய்திகள் காணப்படுகிறது. எனவே அடுத்த பாராளுமன்ற தேர்தல் ஒரு மொழி சம்பந்தமான ஒரு வாத பிரதிவாதங்களோடு கூடியதாக அமையும், பார்க்கலாம். என்னதான் நடந்தாலும் அந்த முடிவு எப்படி எடுக்கப்படுகிறது என்ற விடயத்தை நாங்கள் பார்க்க ஆவலாக இருக்கிறோம். வாழ்வெட்டு குழுக்களை ஒழியுங்கள், உயிரிழந்த மாணவனின் உடலை வீதியில் வைத்து போராட்டம். வாழ்வெட்டு குழுக்களை இல்லாமல் செய்து பொதுமக்கள் அச்சமின்றி பாதுகாப்பாக வாழும் சூழலை உருவாக்குங்கள் என வாழ்வெட்டில் படுகொலை செய்யப்பட்ட மாணவனின் சடலத்தை வீதியில் வைத்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு ஒரு கவலையான துயரமான சம்பவம் பதிவாகியிருக்கிறது. நேற்று முன்தினம் மட்டக்களப்பு கொமாத்துறை பகுதியில் வைத்து இரு குழுக்களுக்கு இடையில் இடம்பெற்ற வாய்த்தர்க்கம் கைகலப்பாக மாறி அதன் பின்னர் வாழ்வெட்டு சம்பவமாக மாறியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இந்த சம்பவத்தில் 15 வயது மாணவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் மாணவனின் இறுதி ஊர்வலம் நேற்று திங்கட்கிழமை நடைபெற்றது. இதன்போது செங்கலடி கொழும்பு மற்றும் பதுள வீதிகளை மறித்து இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச இந்த வாழ்வெட்டு குழுக்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும், ரவுடிகளிடம் இருக்கும் வாள்கள் அனைத்தையும் பறிமுதல் செய்ய வேண்டும் என்ற கோஷங்களை எழுப்பி கதறி அழுதுறுத்திய சம்பவம் பதிவாகி இருக்கின்றது.
இதன்போது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச இந்த வாழ்வெட்டு குழுக்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற விடயம் முக்கியமானது. செங்கலடி பாடசாலை ஒன்றில் 10ஆம் ஆண்டில் கல்வி கேட்கும் செங்கலடியைச் சேர்ந்த மாணவனுக்கு அதே பாடசாலை கேட்கும் ஹம்மாந்துறையைச் சேர்ந்த மாணவன் தாக்கியதால் காயமடைந்த நிலையில் செங்கலடியைச் சேர்ந்த மாணவன் வீடு சென்று நடந்த விடயத்தை கூறியதும் காயமடைந்த மாணவனின் உறவினர்கள் இருவர் அம்மாணவனை அழைத்துக் கொண்டு இரவு 8:30 அளவில் ஹம்மாந்துறைக்கு சென்று ஏனிவனை தாக்கினீர்கள் என்று விடயத்தை கேட்டுக்கொண்டிருக்க இருந்தபோது ஏற்பட்ட கருத்து முரண்பாட்டினால் ஹம்மாந்துறையைச் சேர்ந்த சம்பந்தப்பட்டவர்களால் இவர்கள் தாக்கப்பட்டு வாழ்விட்டுக்கு உள்ளாகினர். வாழ்விட்டுக்குள்ளான செங்கலடியைச் சேர்ந்த மாணவனான ரமணன் திவ்யதாசன் 15 வயது சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த விடயங்களை பார்க்கின்ற பொழுது எங்களுடைய தேசம் எங்களுடைய மக்கள் நோக்கி செல்கின்ற பாதை மிக மிக தவறு என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நிச்சயமாக இது சம்பந்தமாக ஜனாதிபதி அவர்கள் உரிய கவனம் எடுத்து இந்த வாழ்வெட்டு குழுக்களை முதலில் இல்லாதொழிக்க வேண்டும். இது யார் இதுக்குரிய காரணங்கள் என்ற விடயங்கள் பல இருக்கிறது. எனவே என்னவாக இருந்தாலும் இந்த குழுக்களை இல்லாதொழித்து மக்கள் சுதந்திரமான மனிதர்களாக வாழ்வதற்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் நேற்று அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அவர்களுடைய கோரிக்கையில் நாட்டு மக்கள் ஒட்டுமொத்த மக்களுடைய பிரச்சனையாகவும் அது காணப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்த செய்தியை பார்ப்போம். எலிக்காய்ச்சல் பரவல் தீவிரம், 4,554 பேர் பாதிப்பு, 37 பேர் உயிரிழப்பு என்ற செய்தி காணப்படுகிறது. நாட்டில் எலிக்காய்ச்சல் மிக தீவிரமாக பரவி வருவதாக தொற்று நோய் பிரிவு எச்சரித்துள்ளது. இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 4,554 பேர் எலிக்காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த காலப்பகுதியில் 37 பேர் இந்த காய்ச்சலினால் உயிரிழந்துள்ளதாக தொற்று நோய் பிரிவின் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார் என்ற செய்தி இங்கே காணப்படுகிறது. அதுபோல் யாழ்ப்பாணம் மற்றும் கொழும்பு இடையிலான நகர் சிறு கடகத்தில் ரயில் 29ஆம் தேதி முதல் சேவையிலாம். கொழும்பு யாழ்ப்பாணம் இடையிலான குளிரூட்டப்பட்ட நகர் சீர் கடகதி தொடர்ந்து சேவை எதிர்வரும் 29ஆம் தேதி சனிக்கிழமை மீளவும் ஆரம்பிக்கப்பட உள்ளது. வருகின்ற 29, 30, 31 மற்றும் செப்டம்பர் 1ஆம் தேதி என 4 நாட்களுக்கு பரிட்சார்த்தமாக இச்சேவை நடத்தப்படும். இந்த சேவை மக்களின் தேவை அறிந்து தொடர்ந்து முன்னெடுப்பது தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. COVID-19 தொடர்ந்து அவை நிறுத்தி வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. மற்ற செய்தியாக நாங்கள் பார்த்தால், மைத்திரிக்கு துணை பிரதமர் பதவி இல்லை, துணை பிரதமரை நியமிப்பது குறித்து அரசாங்கம் இதுவரை எவ்வித முடிவையும் எடுக்கவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுவின் தவிசாளர் கல்வி அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் வந்து தெரிவித்திருக்கின்றார். அது சம்பந்தமாகத்தான் உதய பத்திரிகையில் சஜித் தரப்புடன் பேச்சு நடத்துவது உண்மை என்று உண்மையை போட்டுடைய தரா மைத்ரிபால சிறிசேன விடயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னரும் பின்னரும் சஜித் தரப்பு எம்முடன் பேசி வருகின்றார்கள். ஆனாலும் அவர்களுடன் கூட்டுச் சேருவது தொடர்பில் இந்த தருணம் வரையில் எந்த முடிவும் தான் எடுக்கவில்லை என்று மைத்ரிபால சிறிசேன சொல்லியிருந்தார். ஆனால் மைத்ரிபால சிறிசேன புலனறுவை மாவட்டத்தில் இந்த முறை இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிக விருப்பு வாக்குகளை பெற்றவர். அவருக்கு சபாநாயகர் பதவி வரும் அல்லது அந்தஸ்துள்ள ஒரு அமைச்சர் பதவி வரும் என்று சொல்லியெல்லாம் சொல்லியிருந்தார்கள். ஆனால் இரண்டுமே இல்லாத நிலையில் தன்னுடைய பொறுமையை காத்து வந்த மைத்ரி சில தினங்களுக்கு முன்னராக ஒரு அறிக்கையை விட்டிருந்தார். பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு, என்னுடைய அதிரடியை நான் காட்ட ஆரம்பித்திருக்கிறேன் என்று சொல்லியிருந்தார். இருந்தும் அந்த அதிரடி என்னவென்று தெரியவில்லை. ஆனால் அந்த அதிரடியினுடைய உண்மை அடுத்த முதற்கட்டமான செய்தியாக சஜித் தரப்புடன் அவர் பேச்சு நடத்தி இருக்கின்றதுதான். அந்த அதிரடியோ தெரியவில்லை, அந்த உண்மையை போட்டுடுத்திருக்கின்றார் மைத்ரி என்ற செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் விளம்பர பத்திரிகையுடைய உட்பக செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் மற்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். மஞ்சள் தூள் பாவனையால் ஆபத்து, மீண்டும் விடுவிக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை என்ற செய்தி காணப்படுகிறது. நாட்டில் சமகாலத்தில் விற்பனை செய்யப்பட்டு வரும் மஞ்சள் தூள் மனித பாவனைக்கு பொருத்தமானது அல்லவென நுகர்வோர் விவகார அதிகார சபையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் மஞ்சள் தூள் கலப்படம் செய்து விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் சபை எச்சரித்துள்ளது. அண்மையில் நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் விற்பனை செய்யப்படும் மஞ்சள் தூள் உள்ளிட்ட ஏனைய பொருட்களின் மாதிரிகளை பெற்று சோதனை ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது அரிசிமா, கோதுமைமா, பருப்பு, கடலை உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் தரமானதாக காணப்பட்ட நிலையில் மஞ்சள் தூள் மாத்திரம் மறுவடிவமைப்பு செய்யப்பட்ட வடிவம் விடியம் தெரிய வந்துள்ளது. சில இடங்களில் மஞ்சள் தூளில் ரசாயன பொருட்கள் மற்றும் நிறமிகளும் பயன்படுத்தப்பட்டு வருவதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. மஞ்சள் சம்பந்தமான பல செய்திகளை நாங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கு. மஞ்சள் வந்து நிறைய தட்டுப்பாட்டோடு காணப்படுகிறது. அந்த வகையில் மஞ்சளுடன் கோதுமை மா மற்றும் அரிசி மா போன்ற பல பதார்த்தங்கள் கலக்கப்படுவதாக சொல்லப்பட்டு வந்தது. எனவே இந்த முறை அதை தாண்டி பல ரசாயன பொருட்கள் வந்து சேர்க்கப்படுவதால் அவை நுகர்வுக்கு வந்து பொருத்தமற்றது, பாவனைக்கு உகந்தது அல்ல என்று சொல்லி நுகர்வோர் பாதுகாப்பு சபை வந்து சொல்லி இருக்கின்ற விடயம் வந்து மஞ்சளை நாங்கள் இயன்றளவு தவிர்க்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். COVID-19 காலத்திற்குள் மஞ்சளை தான் எல்லாவற்றையும் தவிர்த்து மஞ்சளை பாவித்தோம். ஆனால் இப்பொழுது
மஞ்சளில் கலப்படம், ஆகையால் மஞ்சளை நாங்கள் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். மஞ்சள் இறக்குமதியும் வந்து இப்பொழுது நேற்றிய பத்திரிகையில் நாங்கள் பார்த்திருந்தோம், மஞ்சள் இறக்குமதிக்கான முடிவுகள் திட்டமிடப்படுவதாக சொல்லப்பட்டது. சரி, நாங்கள் அடுத்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். உதயம் பத்திரிகையினுடைய செய்தியாக, மொட்டு கட்சிக்கு மைத்திரி பதிலடி, மாகாண சபை தேர்தலில் சுதந்திர கட்சி தனித்து போட்டியிட தனித்து களமிறங்க திட்டம் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று. மாகாண சபை தேர்தலில் தனித்து களமிறங்குவது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆராய்ந்து வருகிறது என்று அந்த கட்சி வட்டாரங்களில் இருந்து அறிய முடிவதாக அந்த செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் வட்டுக்கோட்டை தெற்கில் நடந்த கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இருவர் அடையாள அணிவகுப்பில் அடையாளம் காட்டப்பட்டுள்ளனர் என்று வட்டுக்கோட்டை போலீசார் தெரிவித்துள்ளனர். வட்டுக்கோட்டை தெற்கில் கடந்த 21ஆம் தேதி வீடு ஒன்றுக்குள் புகுந்த கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடைய குழுவினர்கள் வந்து 16 பவுன் நகைகளை கொள்ளையிட்டு தப்பிச் சென்றமை குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பாக வட்டுக்கோட்டை போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. விசாரணையின் அடிப்படையில் கட்டுடை, சங்கானை, நெல்லியடி, மாலுசந்தி மற்றும் கரவட்டி ஆகிய இடங்களை சேர்ந்தவர்கள் கடந்த 10ஆம் தேதி போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். கொள்ளையிட்ட நகைகளில் 2 பவுன் நகைகள் கைப்பற்றப்பட்டன என்று போலீசார் தெரிவித்திருந்தனர். மல்லாகம் நீதிமன்றில் நேற்று நடைபெற்ற அடையாள அணிவகுப்பில் சந்தேக நபர்கள் இருவர் முறைப்பாட்டாளரின் மனைவியினால் அடையாளம் காணப்பட்டனர். அதையடுத்து சந்தேக நபர்கள் இருவரையும் 14 நாட்கள் விளக்கம் அறியலில் வைக்குமாறு நீதிமன்ற உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது. இந்த கொள்ளை சம்பவங்களும் சளைக்காமல் மீண்டும் தலை தூக்குவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பார்ப்போம். நீரில் மூழ்கி இரு இளைஞர்கள் மாயம் என்ற செய்தி வேளம்புரி பத்திரிகையில் வெளிவந்துள்ளது. கல்கிசை கடலில் நீராடி சென்ற போது நீரில் மூழ்கி காணாமல் போன இரு இளைஞர்களை தேடும் நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. 18 மற்றும் 19 வயதுடைய இரு இளைஞர்களும் நேற்று முன்தினம் மாலை 4:30 மணியளவில் இவ்வாறு காணாமல் போயுள்ளனர். மொத்தமாக 7 பேர் நீராடி சென்று காணாமல் போன நிலையில் அவர்களில் 5 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். இந்நிலையிலே காணாமல் போன ஏனைய இருவரையும் தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அந்த செய்தி ஒன்று காணப்படுகிறது. அதுபோல் குறைந்த வட்டி கடனுக்கு விண்ணப்ப காலம் நீடிப்பு என்ற தலைப்பில் செய்தி கட்டமிடப்பட்டிருக்கிறது. உதயம் பத்திரிகையில் கொரோனா பாதிப்பில் இருந்து மீள்வதற்கு இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ள மிக குறைந்த அளவு, அதாவது 4% வட்டியிலான கடனை பெற்றுக் கொள்வதற்கான கால எல்லை இந்த மாதம் 31ஆம் தேதியுடன் முடிவடைய உள்ளதாக முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆனால் வந்து அதனுடைய காலம் வந்து நீடிக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் சொல்லப்படுகின்றது. அடுத்த மாதம் 30ஆம் தேதி வரையில் அது நீடிக்கப்பட்டுள்ளதாக, அதாவது 9ஆம் மாதம் 30ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது. இது தொடர்பில் இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, கடந்த 19ஆம் தேதி இடம்பெற்ற நாணய சபையின் கூட்டத்தில் 4% கொண்ட தொழிற்பாடு மூலதன கடன் திட்டத்தின் இறுதி திகதியை நீடிப்பதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று சொல்லப்பட்டது. இதற்கமைய கொரோனாவால் பாதிக்கப்பட்ட வியாபாரிகளும் தனிப்பட்டவர்களும் சௌபாக்கியா கோவிட்-19 புத்துயிர் அளித்தல் வசதியின் கீழான தமது கடன் விண்ணப்பங்களை உரிமம் பெற்ற வங்கிகளுக்கு அடுத்த மாதம் 30ஆம் தேதி வரையில் சமர்ப்பிக்க முடியும். இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 36,489 விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. அதன் பெறுமதி 100,017 மில்லியன் ரூபாய் ஆகும். அவற்றில் 25,365 விண்ணப்பங்களுக்கு 68,597 மில்லியன் ரூபாய் கடன் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எனவே இது ஒரு வசதியாக இருக்கும் வியாபார துறைகளில் ஈடுபடுகின்றவர்கள் மற்றும் தனிநபர்களுக்கு 4% வட்டியோடு கடனை பெற்றுக் கொள்ளக்கூடிய வசதி வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது மத்திய வங்கியினால். இந்த மாதம் 30ஆம் தேதி முடிவு திகதியாக அறிவிக்கப்பட்ட போதும் பயனாளர்களுடைய நலன் கருதி எதிர்வருகின்ற 8ஆம் மாதம் 30ஆம் தேதி வரை இந்த முடிவு திகதி பின்போடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அடுத்த செய்தியை பார்ப்போம். நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தில் வளமைக்கு திரும்பியது 2வது மின் பிறப்பாக்கி என்ற செய்தி காணப்படுகிறது. நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தில் 2வது மின் பிறப்பாக்கி நேற்று காலை செயற்பாடுகளை ஆரம்பித்துள்ளது. லக்விஜயா மின் நிலையத்தின் 2வது மற்றும் 3வது மின் பிறப்பாக்கிகளை இயக்குவதன் மூலம் கிட்டத்தட்ட 600 மெகாவோல்ட் மின்சாரம் தேசிய கட்டத்தில் சேர்க்கப்படும் என மின் உற்பத்தி நிலையத்தின் முகாமைத்துவ பொறியியலாளர் இந்திர ஸ்ரீகல்லாகே தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதுபோல் மற்றொரு செய்தியாக, குளவை கொட்டுக்குள்ளானவரின் மூக்கு வழியாக எடுக்கப்பட்ட 11 குளவிகள் என்ற தலைப்பில் ஒரு செய்தி ஒன்று காணப்படுகிறது. அந்த செய்தியை நாங்கள் பார்ப்போம். குளவை கொட்டு கிழக்காகி பதுளை பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஒருவரின் மூக்கு வழியாக 11 குளவிகள் மீட்கப்பட்டுள்ளன. நேற்று திங்கட்கிழமை பதுளை பொது மருத்துவமனை அனுமதிக்கப்பட்ட 70 வயதான நபரின் மூக்கு வழியாக சென்ற குளவிகளை 3 மருத்துவர்கள், 6 தாதியர்கள் 2 மணி நேரம் போராடி அகற்றியுள்ளனர். கொடுத்த நபர் கலவுட பிரதேசத்தில் உள்ள காட்டு பகுதிக்கு சென்ற போது குளவை கொட்டு கிழக்காகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
ஒரு குழவியை கலைத்து கொண்டு வந்தாலே உயிர் போகும் அளவுக்கு ஒரு பயம் ஏற்படும். 11 குழவிகள் மூக்கு வழியாக உள்ளே சென்று அதை எடுத்துட்டால் நினைத்து பார்க்கவே அந்த நபர் 70 வயதானவர் துணிச்சலானவர் நினைக்கின்றேன் இல்லையா? காட்டு வழியாக தனியே சென்றிருக்கின்றார். முன்பு வைத்தியசாலையில் இவ்வளவு வைத்தியத்துக்கு பிறகும் அவர் சுகமாக இருக்கிறார் என்பது ஆச்சரியம். அவருடைய தைரியத்தை நாங்கள் பாராட்ட வேண்டும். அடுத்த செய்தியை பார்க்கலாம். தமிழ் மக்களுக்காக போராடிய பிரபாகரனுக்கு பெருந்தோட்ட மக்கள் ஆதரவளிக்கவில்லை. தேரரின் வாக்குமூலத்தில் வெளிவந்த உண்மை என்ற செய்தி காணப்படுகிறது. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழ் மக்களுக்காக போராடிய போதிலும் அவருக்கு பெருந்தோட்டத்துறை மக்கள் ஆதரவளிக்காமையினாலே துன்பத்தை அனுபவிக்கின்றனர் என சக்ரான் கூறியதாக கண்டி நெல்லிகல பௌத்த சர்வதேச மத்திய நிலையத்தின் நிறுவனர் பத்ரு கும்ப்ரே தம்மரத்ன தேரர் வாக்குமூலம் வழங்கியுள்ளதாகவும் ஒரு செய்தி இங்கே காணப்படுகிறது. அதுபோல தினக்கரன் பத்திரிகையினுடைய 3 பக்கத்தில் வெளியே அந்த செய்திகள், 8 லட்சம் ரூபதியான முதிரை குட்டிகளுடன் வாகனம் ஒன்று கைது செய்யப்பட்டிருக்கிறது. 8 லட்சம் ரூபதியான முதிரை மர குட்டிகள் பூநகரி போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளது. பூநகரி அரசபுரம் பகுதியிலிருந்து வாகனம் ஒன்றில் ஏற்றியவாறு பயணித்த போது சோதனை நடவடிக்கை மேற்கொண்ட போதே இவை மீட்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இதன்போது வாகனத்தை செலுத்திய சாரதி தப்பிச் சென்றுள்ளார். சந்தேக நபரை கைது செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். பூநகரி போலீஸ் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைவாக இந்த சோதனை நடத்தப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எனவே அண்மை காலமாக மரங்கள் மணல்கள் மீண்டும் கடத்தப்படுவது அதிகரித்துள்ளது. அது சம்பந்தமாக இராணுவத்தை பாதுகாப்பு அமர்த்த போவதாக கிளிநொச்சி மாவட்ட பிரதேச செயலாளர் திருமதி ரூபவதி கேதீஸ்வரன் வந்து சொல்லியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எனவே ஒவ்வொரு இயற்கைக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் காணப்படுகின்ற காலமாக இது காணப்படுகிறது. மற்ற செய்திகளை பார்ப்போம். ஏகாதிபத்தியத்தை ஆட்சி முறையாக்க முயற்சித்தால் ஒருபோதும் இடமளியும் பொன்சேகா திட்டவட்டம் என்ற செய்தி காணப்படுகிறது. புதிய அரசியலமைப்பின் மூலம் ஏகாதிபத்திய ஆட்சியை முன்னெடுக்க அரசாங்கம் முயற்சிக்குமாயின் அதற்கு நாம் ஒருபோதும் இடமளிக்க போவதில்லை. அரசியல்வாதிகள் ஊழல் மோசடிக்காரர்களாயின் எவ்வித அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டாலும் அது பயனற்றதாகும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல் இராணுவத்தினர் மீது தாக்குதல், சந்தேக நபர் நேற்று கைது. வடமலாட்சி மந்திகை பகுதியில் இராணுவத்தினர் மீது தாக்குதல் மேற்கொண்ட பிரதான சந்தேக நபர் நேற்று திங்கட்கிழமை இரவு இராணுவத்தினரும் போலீசாரும் இணைந்து மேற்கொண்ட திடீர் நடவடிக்கையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். வடமலாட்சியின் பல பகுதிகளில் இடம்பெற்று வரும் கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடையதாக தெரிவிக்கப்படும் மேற்படி நபர் கடந்த மே மாதம் வடமலாட்சி மந்திகை பகுதியில் இரவு நேரம் காவல் கடமையில் ஈடுபட்டிருந்த இராணுவத்தினர் வீதி வழியாக மோட்டார் சைக்கிளில் சென்றவர்களை நிறுத்துமாறு சைகை காட்டிய போது நிறுத்தாது சென்றுள்ளார்களாம். இதனையடுத்து அங்கு இராணுவத்தினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் அப்பகுதியூடாக சென்ற மோட்டார் சைக்கிள் ஒன்றை இராணுவத்தினர் நிறுத்துமாறு சைகை காட்டிய போது நிறுத்தாது சென்றதை அடுத்து அவ்வழியாக மோட்டார் சைக்கிளின் மீது துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்பட்டது. இதில் இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்தார். இதில் சம்பந்தப்பட்ட நபர் தொடர்பில் அவரை கைது செய்வதற்காக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்த போது அவர் தலைமறைவாக இருந்த நிலையில் நேற்று திங்கட்கிழமை அவர் வீட்டில் இருப்பதாக கிடைக்கப்பட்ட இரகசிய தகவலை அடுத்து இராணுவத்தினர் போலீசார் முனைந்து அவரை கைது செய்து பருத்தித்துறை போலீஸ் நிலையத்தில் பாடப்படுத்தியுள்ளதாக செய்தி ஒன்று காணப்படுவதை நாங்கள் பார்த்திருந்தோம். தொடர்ந்து நாங்கள் உட்பக செய்திகளில் தினக்குழு பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் ஆபத்து இன்னமும் நீங்கிவிடவில்லை என்ற தலைப்பில் காணப்படுகின்றது. ராஜபக்ச பேரலையும் சுனாமி எதிர்ப்பு சுவரும் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை ஒன்று பிரசுரமாக இருக்கிறது தினக்குழு பத்திரிகையில். தொடர்ந்து நாங்கள் செய்திகளை பார்ப்போம். பலமுறை பத்திரிகையில் பிற நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொரோனா ஏற்பட்டால் உயிரிழக்கும் அபாயம் வைத்திய நிபுணர் சுதத் சமரவீர எச்சரிக்கை என்ற செய்தி காணப்படுகிறது. தொற்று நோயற்ற அல்லது பிற நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டால் அவர்கள் உயிரிழக்கும் அபாயம் காணப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி ஒன்று இங்கே காணப்படுகிறது. யாழ்ப்பாணத்தவரின் மில்லியன் கணக்கான பண மோசடி அம்பலம் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று, வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு பெற்று தருவதாக தெரிவித்து சர்வதேச தொலைபேசி எண்கள் மூலம் இலங்கையில் உள்ள பல்வேறு நபர்களை அழைத்து ஈசி கேஷ் திட்டத்தில் இருந்து மில்லியன் கணக்கான ரூபாய் சம்பாதித்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். பல்கலைக்கழக இளங்கலை பட்டதாரி அளித்த புகாரை தொடர்ந்து மேற்கு மாகாணத்தின் மூத்த டிஐஜி தேசபந்து தென்னக்கோன் அளித்த புகாரையும் தொடர்ந்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் இலங்கையில் வசித்து வருகின்றார். அவர் வெளிநாடுகளில் வேலை இருப்பதாக இணையத்தில் விளம்பரம் செய்கின்றார். அவரது விளம்பரத்தை பார்வையிட்டவர்கள் அவரை தொடர்பு கொண்டால் அவர் விண்ணப்பதாரரை ஒரு வெளிநாட்டின் அலைபேசி எண்ணில் இருந்து அழைப்பார். விண்ணப்பதாரரை தொடர்பு கொள்வதற்கு பல்வேறு நுட்பங்களை பயன்படுத்தினார்.
மற்றும் ஈசி கேஷ் மூலம் பணம் சம்பாதிக்க அவர்களை ஏமாற்றினார். சந்தேக நபர் தனது சொந்த நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்களின் சம்பளத்தை செலுத்த விரும்புவதாகவும் அந்த சம்பளத்தை செலுத்த பணத்தை அனுப்ப விண்ணப்பதாரின் வங்கி கணக்கு எண்ணை அவருக்கு வழங்க வேண்டும் என்றும் விண்ணப்பதாரர்களிடம் கூறி பல வழிமான நுட்பமான முறையில் வந்து பணங்களை வந்து கொள்ளையிட்டதாக அந்த செய்தி காணப்படுகிறது. எனவே அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். மற்ற செய்திகளை பார்ப்போம். மட்டக்களப்பில் கடும் வறட்சி என்ற செய்தி காணப்படுகிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் தற்போது கடும் வறட்சியுடன் கூடிய காலநிலை நிலவி வருகின்றது. இதனால் மாவட்டத்தின் படுவாங்கரை பகுதியில் அமைந்துள்ள பெரும்பாலான கிராமங்களில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். உள்ளூராட்சி மன்றங்கள் ஊடாக நீர்த்தாங்கிகள் மூலம் குடிநீர் வழங்கப்பட்டு வருகின்றன. ஆனாலும் அவ்வாறு வழங்கப்படும் குடிநீர் தமக்கு போதுமானதாக இல்லை எனவும் மக்கள் கவலை வெளியிட்டுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதுபோல் எல்லோருக்கும் தெரிந்த மாவீரன் பண்டாரவன்னியனின் வெற்றி நாள் நிகழ்வு இன்று. வெண்ணிராட்சியத்தின் இறுதி ஆங்கிலேய ஏகாதிபத்தியன் என்று சொல்லக்கூடிய பண்டாரவன்னியனுடைய இறுதி நிகழ்வுகள் வெற்றி நாள் நிகழ்வுகள் என்று நடைபெற இருக்கின்றன. வெண்ணிராட்சியத்தின் இறுதி மன்னனான மாவீரன் பண்டாரவன்னியனின் 817 ஆண்டு வெற்றி நாள் நிகழ்வுகள் இன்று முல்லைத்தீவு நகரில் உள்ள பண்டாரவன்னியன் சிலையிலும் கற்சிலைமடு சிலையடி பகுதியில் உள்ள நினைவு சிலையிலும் நடைபெற உள்ளதாக புதுக்குடியிருப்பு பிரதேச சபை கலாச்சார விழா ஏற்பாட்டு குழு அறிவித்துள்ளதான இந்த செய்தி காணப்படுகின்றது. மின்தடை பற்றி அறிவித்தல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது. உயர் அழுத்தம் மற்றும் தாழ் அழுத்த மின் விநியோக மார்க்கங்களின் கட்டமைப்பு மற்றும் பராமரிப்பு வேலைகளுக்காக நாளை புதன்கிழமை காலை 8 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை யாழ் பிரதேசத்தில் மண்கும்பான் மண்கும்பான் விடுதி தேசிய நீர்வளங்கள் வடிகால் சபை அல்லைப்பட்டி வெண்புறவி நகர் பூம்புகார் மண்டைதீவு மண்டைதீவு கடற்படை முகாம் மண்கும்பான் கடற்படை முகாம் ஆகிய இடங்களில் நாளை 8 மணியிலிருந்து பின்னர் 5 மணி பிற்பகல் 5 மணி வரை மின்வெட்டு அமுலில் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. எனவே மக்கள் வந்து இதை கருத்தில் கொண்டு எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். சமுர்த்தி நிவாரணத்தை ஏழை மக்களை பலப்படுத்தும் சேத்திட்ட மாகங்கள் ஜனாதிபதி கோட்டபாய பணிப்புரை என்ற செய்தி காணப்படுகிறது. சமுத்தி நிவாரணத்தை நாட்டுக்கு சுமையாவதற்கு இடமளிக்காது குறைந்த வருமானம் பெறும் மக்களை பலப்படுத்தும் சேத்திட்டமாக மாற்றுங்கள் என்று ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச பணிப்புரை விடுத்துள்ளார். குறைந்த வருமானம் பெறுவோருக்கு புதிய வருமானம் வரும் வழிகளை ஏற்படுத்தி கொடுப்பதன் மூலம் அவர்களின் வருமானத்தை அதிகரிப்பதன் மூலமே வறுமை மற்றும் சமூக ஏற்றத்தாழ்வை குறைக்க முடியும். அதனால் வறுமையை ஒழிப்பதற்கு முன்னுரிமை வழங்கி சமுர்த்தி செயற்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதுபோல் கொரோனா அச்சத்திற்குள் எலிக்காய்ச்சல் அபாயம் இதுவரை 37 பேர் பலி 4554 பேர் பாதிப்பு என்ற தலைப்பில் செய்தி ஒன்று. அதேபோல் அரசாங்க பொது ஊழியர் சங்கத்தின் போஷகராக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவு என்ற செய்தி ஒன்று. யாழ் மாவட்ட அரசு நியமனங்கள் நிராகரிக்கப்பட்ட பட்டதாரிகள் வடக்கு ஆளுநருக்கு மகஜர் என்ற வகையில் செய்தி. ஏகாதிபத்திய ஆட்சிக்கு ஒருபோதும் அனுமதியும் சரத் பொன்சேகா சீட்டம் என்ற செய்தி ஒன்று காணப்படுகின்றது. கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலையில் புதைக்கப்பட்ட நிலையில் காணப்பட்ட 19 கையெழுக்கு தொலைபேசிகளை மீட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் தெரிவித்ததான ஒரு செய்தி ஒன்று திருக்குறள் பத்திரிகையினுடைய செய்தியாக காணப்படுகின்றது. தொடர்ந்து நாங்கள் உதயம் பத்திரினுடைய உட்பக செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். வரம்புரி பத்திரினுடைய செய்தியை தொடர்ந்து அதற்கிடையில் திருக்குறள் பத்திரினுடைய இறுதி பக்கத்திலே 20வது மூலம் பசலுக்கு முக்கிய அமைச்சு பதவி. முன்னாள் அமைச்சர் பசல் ராஜபக்சவை மீண்டும் பாராளுமன்றத்திற்கு கொண்டு சென்று முக்கிய அமைச்சு பதவியை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இரட்டை பிரஜா உரிமை உள்ளவர்கள் பாராளுமன்றம் செல்வதற்கு 20வது திருத்தம் வழிவகுக்கும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன் மூலமாக இரட்டை பிரஜா உரிமை உள்ளவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக பதவி வகிப்பதை தடுக்கும் வகையில் 19வது திருத்தத்தில் காணப்படும் கட்டுப்பாடுகளை 20வது திருத்தம் நீக்கும் என தகவல் வெளியாகியுள்ளன. எனவே அந்த வகையில் பசல் ராஜபக்சவுக்கு முன்னைய மகிந்த ராஜபக்ச அரசாங்கத்தில் அவர் வகித்த பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பதவியே மீண்டும் வழங்கப்படலாம் என்ற தகவல் இங்கே சொல்லப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. சரி, உதயம் பத்திரிகையுடைய உட்பக செய்திகளை நாங்கள் பார்ப்போம். அபிவிருத்தி என்ற போர்வையில் ராணுவ தலையீடு வேண்டாம், கோருகின்றார் செல்வம் அடைக்கலநாதன் என்ற செய்தி காணப்படுகிறது. அபிவிருத்தி எந்த வழியில் வந்தாலும் ஆதரிப்போம், அதில் மாற்று கருத்துக்கு இல்லை. ஆனால் அபிவிருத்தி என்ற போர்வையில் இராணுவத்தின் பிரசன்னம் தமிழர்களின் பூர்வீகத்துக்குள் சிங்கள மக்களின் பிரசன்னம் போன்றன வருகின்ற போது அதனை நாங்கள் தட்டி கேட்போம் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து நாங்கள் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் தேர்தல்கள் ஆணைக்குழு நடவடிக்கை என்கின்ற செய்தி ஒன்று திருக்குறள் பத்திரிகையினுடைய 9வது பக்கத்திலே. 2021 ஆண்டிற்கான வாக்காளர் பட்டியலில் திருத்தம் மேற்கொள்ளும் நடவடிக்கை
ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்ததாக அந்த செய்தியை தொடர்ந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. மற்றும் செய்தியை பார்ப்போம். சாவிச்சேரி பிரதேச சபையால் அதிகளவான வீதிகள் மதிப்பீடு, அதன் தவிசாளர் பெருமிதம் என்ற செய்தி காணப்படுகிறது. சாவிச்சேரி பிரதேச சபையால் சுமார் 200 வீதிகள் மதிப்பிடப்பட்டுள்ளன. இந்த வீதிகள் இனிவரும் காலத்தில் சீரமைக்கப்படும் என்று நம்புகிறோம் என தெரிவித்துள்ளார் சாவிச்சேரி பிரதேச சபையின் தவிசாளர் பாமதேவன் என்ற செய்தி காணப்படுகிறது. அதுபோல ஷாட்டை கடற்கரை சுற்றுலா கடற்கரையில் தூய்மைப்படுத்தும் செயற்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. வேலனை ஷாட்டை கடற்கரை பிரதேசத்தை தூய்மைப்படுத்தும் செயற்திட்டம் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை முன்னெடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. கொழும்பு மற்றும் யாழ் ரவுண்ட் டேபிள் அமைப்புகள் இணைந்து ஏற்பாடு செய்து கொடுத்த நிகழ்வில் யாழ்ப்பாண ரோட்டரி கழகத்தினரும் இணைந்து பங்காற்றியிருக்கிறார்கள். இதன்போது பெருமளவான பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் உள்ளிட்ட சூழலுக்கு மாசு ஏற்படுத்தப்படக்கூடிய பல்வேறு பொருட்கள் மீட்கப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. எனவே தொடர்ச்சியாக யாழ்ப்பாணத்தில் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்கள் எல்லாம் நேற்று தினம் உள்ளூர் செய்தியை நாங்கள் பார்த்ததும் கிளிநொச்சியில் போதையற்ற வட்டக்கட்சி என்ற தலைப்பில் வந்து அங்கத்து இளைஞர்கள் அத்துமீறிய கசிப்பு உற்பத்தி மற்றும் போதைப் பொருட்களை தடை செய்கின்ற வகையில் தங்களுடைய நகரை சுத்தப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. எனவே அது அன்றுபோல் பிளாஸ்டிக் பொலித்தீன் பாவனைகள் யாழ்ப்பாணம் கைதடியிலிருந்து சாவகச்சேரி வரையும் அந்த பணிகள் இடம்பெற்றது. அதே போல ஷாட்டி கடற்கரையிலும் அந்த தூய்மைப்படுத்தும் நடவடிக்கைகள் இளைஞர்களால் ரொட்டரி கழகம் அது மட்டுமில்லாமல் கொழும்பு யாழ் ரவுண்ட் டேபிள் போன்ற அமைப்புகள் வந்து இணைந்து செயல்படுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கதாக நாங்கள் பார்க்கின்றோம். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைக்கு கர ஜெயசூரிய தயாராம் என்ற செய்தி காணப்படுகிறது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்க இருக்கிறார் என முன்னாள் சபாநாயகர் கர ஜெயசூரிய அறிவித்துள்ளார். இது தொடர்பில் கர ஜெயசூரிய அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். தலைமைத்துவத்தை ஏற்க தயாராக இருக்கும் தனது நிலைப்பாட்டை கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் கட்சியின் மூத்த உறுப்பினர்களுக்கு ஏற்கனவே அறிவித்து விட்டார் என்றும் அவர் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதுபோல் கொரோனா தொடர்பாக அடையாளம் காணப்படக்கூடிய விவரங்கள் நாட்டில் நேற்று முன்தினம் 6 பேருக்கு COVID-19 தொற்று உறுதியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இறுதியாக தொற்று உறுதியான இருவரும் மலேசியாவிலிருந்து நாடு திரும்பியவர்கள் என அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் ஐக்கிய அரபு ராச்சியத்திலிருந்து நாடு திரும்பிய 2 பேருக்கும் கென்யா மற்றும் துபாயிலிருந்து நாட்டிற்கு வருகிறந்த இருவருக்கும் COVID-19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதற்குமே நாட்டில் COVID-19 தொற்று உறுதியானவர்களின் எண்ணிக்கை 2,953 அதிகரித்துள்ளது. அத்துடன் COVID-19 தொற்று உறுதியான மேலும் 7 பேர் குணமடைந்து வைத்தியசாலைகளில் இருந்து வெளியேறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேசிய தொற்று நோய் தடுப்பு பிரிவு இதனை குறிப்பிட்டுள்ளமை நாங்கள் பார்க்கலாம். இதன்படி நாட்டில் COVID-19 தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 2,805 உயர்வடைந்துள்ளது. அதே நேரம் கொரோனா வைரஸால் பீடிக்கப்பட்டு வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்களின் எண்ணிக்கை 136 குறைவடைந்துள்ளமையும் நாங்கள் இங்கே சுட்டிக்காட்டத்தக்கதாக இருக்கிறது. நீதியரசுகளை அதிகரிக்க திட்டம், அமைச்சர் நிமல் தகவல் என்ற செய்தி காணப்படுகிறது. அரசமைப்பு திருத்தத்தில் உயர் நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அதிக நீதியரசுகளை நியமிப்பதற்கான திட்டங்கள் இருக்கும் என்று அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, இந்த நடவடிக்கையின் நோக்கம் தாமதப்படுத்தப்பட்டுள்ள நீதிமன்ற வழக்குகளின் எண்ணிக்கையை குறைப்பதேயாகும். அமைச்சரவை உபகுழு 19வது திருத்தம் தொடர்பான விரிவான கலந்துரையாடல்களை நடத்திய பின்னர் அமைச்சரவைக்கு அறிக்கை அளிக்கும். இதனை ஆராய்ந்து எந்த பிரிவுகளை வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது எந்த பிரிவுகளை திருத்த வேண்டும் என்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்படும். நீதி சேவை ஆணைக்குழு மற்றும் வாக்காளர்களுக்கு மக்கள் பிரதிநிதிகளை நியமிப்பது தொடர்பான விடயங்களும் இந்த திட்டங்களில் அடங்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதுபோல் பிரபல பின்னணி பாடகர் எஸ் பி பால சுப்பிரமணியத்தின் உடல்நிலை குறித்து வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்று சொல்லி அவருடைய மகன் சரண் வந்து வேண்டுகோள் விடுத்துள்ளாராம். கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் பாடகர் எஸ் பி பால சுப்பிரமணியத்தின் உடல்நிலை குறித்து வதந்திகளை பரப்ப வேண்டாம் என அவரது மகன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புகழ்பெற்ற சினிமா பாடகர் எஸ் பி பால சுப்பிரமணியம் கடந்த 5ஆம் தேதி கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சூளைமேடு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். சில தினங்களுக்கு முன்பு அவரது உடல்நிலை மோசமடைந்தது. இதனால் அவசர சிகிச்சை பிரிவுக்கு மாறி செயற்கை சுவாசம் கருவிகள் பொருத்தி சிகிச்சை அளித்தனர். தொடர்ந்து அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. எஸ்பிபியின் உடல்நிலை குறித்து அவரது மகன் சரண் தகவல்களை வெளியிட்டு வந்தார். ஆனால் கடந்த சில தினங்களாக எஸ்பிபி உடல்நிலை குறித்து சரண் எந்த விதமான தகவல்களும் தெரிவிக்காமல் இருந்தார். இதனால் ரசிகர்கள் கவலையடைந்தனர். தொடர்ந்து சமூக வலைதள பக்கங்களில் எஸ்பிபி உடல்நலம் குறித்து கேட்டு வந்தனர். இந்நிலையில் நேற்று காலை எஸ்பி பாலசுப்ரமணியத்திற்கு கொரோனா பரிசோதனையில் தொற்று இல்லை என வந்திருப்பதாக சினிமா மக்கள் தொடர்பாளர்
நெகிழ்த்துவிட் செய்துள்ளாராம். இந்நிலையில் தற்போது வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ள எஸ்பி வி சரண், எப்போது மருத்துவர்களிடம் கலந்து ஆலோசித்த பின்னர் தந்தையின் உடல்நலம் பற்றி வீடியோ விடுவேன், ஆனால் எஸ்பிபிக்கு கொரோனா தொற்று இல்லை என அறிக்கை வந்துவிட்டதாக தகவல்கள் பரவினர். அவருக்கு தற்போது தொற்று இல்லை என்று சொல்வது பொய்யாகும். அவருக்கு தொற்று உள்ளது என்பதுதான் உள்ளதா இல்லையா என்பது பிரச்சனை இல்லை. அவருக்கு சிகிச்சை இடம்பெற்றுக் கொண்டிருப்பதுதான் முக்கியமான விடயம். எதுவானாக இருந்தாலும் தேவையில்லாத வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்று சொல்லி மகன் சொல்லியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் மற்ற செய்திகளை நாங்கள் பார்ப்போம். அமெரிக்காவால் இலங்கைக்கு 6 மில்லியன் டாலர்கள் என்ற செய்தி காணப்படுகிறது. கொரோனா தொற்று மற்றும் பொருளாதார நெருக்கடி நிலைகளிலிருந்து மீள இலங்கைக்கு 6 மில்லியன் டாலர் நிதி உதவியை வழங்கியுள்ளதாக அமெரிக்க இராஜாங்க துணைக்களம் அறிவித்துள்ளது. இவ்வாறு வழங்கப்பட்டுள்ள உதவி தொகையில் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை வலுப்படுத்துவதற்கும் பெண்களின் பொருளாதார பங்களிப்பை அதிகரிப்பதற்கும் 2 மில்லியன் டாலர் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் இலங்கை அரசாங்க சுகாதார அமைப்புகளுக்கு தொற்று கண்டுபிடிப்பு மற்றும் கண்காணிப்பை செயற்படுத்தவும் 1.3 மில்லியன் டாலர் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. நாங்கள் இத்தோடு இன்றைய பார்வை நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் நினைக்கிறோம். நேரம் நெருங்கிவிட்டது. எனவே இன்றைய நாளிலும் தீபம் தொலைக்காட்சியூடாக இன்றைய பார்வை நிகழ்ச்சியில் பல செய்திகளை 3 பத்திரிகைகள் வாயிலாக நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த செய்திகளை வைத்துக் கொண்டு நீங்கள் நாட்டில் நடக்கின்ற வெற்றியை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே அதை புரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் உலக வேண்டும். அதுதான் இந்த இன்றைய பார்வையினுடைய முக்கியமான நோக்கம். அரசியலானாலும் சரி, பொருளாதாரமானாலும் சரி, எந்த விடயங்களிலும் மக்கள் வந்து ஆர்வமாக கலந்து கொள்ள வேண்டும், அதை பற்றி அறிந்திருக்க வேண்டும். அரசியல் நிச்சயமாக எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அத்தியாய கடமை. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக அமைந்திருக்கும். எனவே தொடர்ந்தும் தீபம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். நாளை தினமும் உங்களை சந்திக்கலாம் இந்த நிகழ்ச்சி ஊடாக. அதுவரையில் அன்பு கலந்த வணக்கங்களோடு இந்த நாள் நல்ல நாளாக அமைய வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெற்று செல்லும் நாங்கள். என்றும் உங்கள் அன்பின் வினோஜா. என்றும் உங்கள்